Hello friends, welcome back to my channel. இன்றைக்கி நம்ம வந்திருக்கிறது ஒரு லஞ்சுக்கு தாங்க வந்திருக்கோம். சண்டே இன்றைக்கி வந்திருக்கோம். மெயினான பிளேஸ் பார்த்தீங்கன்னா சென்ட்ரலில் இருக்கும், மார்க்ஸ் அண்ட் ஸ்பென்சர் எழுத்தாப்பில். இங்கே ஜஷான ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட், அங்கே லஞ்ச் பஃபே சாப்பிட தான் வந்திருக்கோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. அதே மாதிரி இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் எல்லாத்துக்கும் ரொம்பவே ஃபேமஸ் ஆங்க அங்கே சென்ட்ரலுங்கிற பிளேஸ். இந்த இடத்துக்கு தான் இன்றைக்கி உங்களை கூட்டிகிட்டு வந்திருக்கேன். வாங்க அந்த ரெஸ்டாரண்ட்டில் போய் நான் என்ன சாப்பிட்லாம்னு காமிக்கிறேன். அந்த ரெஸ்டாரண்ட் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கடைகள் நிறையா இருந்தது. இங்கே வந்து பார்ட்டி ட்ரெஸ்ஸஸ், அதுக்கப்புறம் அதுக்கு ஏற்ற மாதிரி அசசரிஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்குன்னு சில பிளேஸ் கொடுத்துருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க இந்த இடத்துல நின்று ஃபோட்டோ எடுக்கும்போது. அந்த வியூ வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இவ்வளோ தூரம் படி ஏறி வந்துட்டு இருந்தோங்க. நம்மளோட கல்வெட்டு சைடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கும், பட் சென்ட்ரல் சைடு பார்த்தீங்கன்னா நல்ல மவுண்டன்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் உங்களுக்கு சீப்பாக தான் இருக்கும். ஸோ ஃபைனலாக நம்ம ரெஸ்டாரண்ட் இருக்கிற ஹாலிவுட் ரோடுக்கு வந்துட்டோம். ஏற்கனவே நான் பாம்பே ட்ரீம்ஸ் ஒரு ரெஸ்டாரண்ட் போட்டிருப்பேன், அதுவும் இந்த ஏரியாவில் தான் இருக்குது உங்களுக்கு. இப்போ வந்து ஜஷான்னு சொல்லி ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறோம் நம்ம. ஸோ ஃபைனலி நம்ம வந்துட்டோங்க. அந்த ஹாங்காங் போலீஸ் நம்பர் 10 ஹாலிவுட் ரோடுக்கு எழுத்தாப்பில் இந்த ரெஸ்டாரண்ட் இருக்குது. சண்டே பிரஞ்சுக்கு தான் இப்போ வந்திருக்கோம். 12 to 2:30 இதுக்கு தான் நம்ம ஆல்ரெடி ரிசர்வ் பண்ணியிருக்கோம். இதுக்கு தான் வந்திருக்கோம் நம்ம இப்போ. இந்த ரெஸ்டாரண்ட் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் ஷெஃப் ரெக்கமெண்டட் ரெஸ்டாரண்ட்னு சொல்லிட்டு அந்த சர்டிஃபிகேட் வச்சுருந்தாங்க. இந்த ரெஸ்டாரண்ட்டோட அட்மாஸ்பியரே ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க, ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது. காப்பர் கிளாஸ் வச்சுருந்தாங்க. ஸோ ரொம்ப நாள் கழித்து ஏதோ ரொம்ப ட்ரெடிஷ்னலாக பார்க்குற மாதிரி இருந்தது. அதே மாதிரி காப்பரில் ஸ்பூனு அந்த கிளாஸ்லாம் வச்சு ரொம்ப நல்லா இருந்தது அந்த சர்விங் பண்ணுற அந்த விதம். இப்போ இன்றைக்கி பிரெஞ்ச் பஃபேல என்னென்ன ஃபுட்டுன்னு பார்க்கலாம் வாங்க. இவங்க வந்து என்னென்னா சாட்டு வந்து லைவ் சாட்டு தான். இது மாதிரி உங்களுக்கு என்ன வேணுமோ உங்களுக்கு இவங்க ரெண்டு சாட்டு தராங்க. ஒன்று வந்து பானிபூரி, அதுக்கப்புறம் பாப்படி சாட் தராங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ரெண்டு நான்வெஜ்ஜோட இது வச்சுருக்காங்க சைடிஷ்ஷு, அதுக்கப்புறம் 4 வெஜ்ஜு சைடிஷ் வச்சுருக்காங்க. உங்களுக்கு கடாய் பன்னீர் மாறிட்டே இருக்கும், உங்களுக்கு ஒவ்வொரு நாள் மாறிட்டே இருக்கும். இன்றைக்கி வந்து ஆலு பாலை, கடாய் பன்னீர், அதுக்கப்புறம் தால் ஒன்று வச்சுருந்தாங்க, அதுக்கப்புறம் சென்னா மசாலா வச்சுருந்தாங்க உங்களுக்கு. இந்த ப்ரைஸ்க்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரீசனபிள். அப்புறம் புலவ், அதுக்கப்புறம் பிளைன் ரைஸ் ஒன்று வச்சுருந்தாங்க, அப்புறம் லைவ் தோசா. சுட சுட உங்களுக்கு தோசாவும் உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் வந்து அன்லிமிட்டட் தான், எவ்வளோ வேணாலும் நீங்கள் கேட்டு வாங்கி சாப்பிடலாம் நம்ம. ஸ்வீட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சூடாக இருக்கணுங்கிறதுக்காக அழகாக இந்த மாதிரி ரெடி பண்ணியிருந்தாங்க, ரொம்பவே நல்லா இருந்தது. அதே மாதிரி ஸ்டார்டர்ஸ் பார்த்தீங்கன்னாலும் 2 நான்வெஜ்ஜு 2 வெஜ்ஜு ஸ்டார்டர்ஸ் வச்சுருந்தாங்க உங்களுக்கு. இதை தவிர பக்கத்தில் வந்து பப்பட், அதுக்கப்புறம் மிக்சடு வெஜிடபிள் சாலட் எல்லாமே இருந்தது. அவங்க சர்ட்டெல்லாம் சர்வ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அழகாக க்ளவுஸ் போட்டு ரொம்பவே க்ளீனாக சர்வ் பண்ணாங்க.
சாட் அதுக்கப்புறம் அந்த தோசை எல்லாமே அவங்களே ஃப்ரெஷ்ஷாக வந்து சர்வ் பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து ஸ்டார்டர்ஸ் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். உங்களுக்கு ரெண்டு வெஜிடேரியன் ஸ்டார்டர்ஸ், ரெண்டு நான்வெஜ் ஸ்டார்டர்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு இதில் வந்து பானிபூரி, ஃப்ரெஷ் மசாலா தோசை, சட்னி கொடுத்துருக்காங்க. இது பாப்பிடி சாட். பானிபூரி அவங்க சர்வ் பண்ணுற விதம் சூப்பராக இருந்ததுங்க. ஷார்ட் கிளாஸில் வந்து அந்த சட்னி கொடுத்துட்டு மேலே பூரி வச்சிடுறாங்க மசாலா வச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம சாப்பிட போகிறது தோசை. இதில் வந்து பிளெயினும் தராங்க, மசாலாவும் தராங்க. இதுக்கு வந்து ரெண்டு சட்னி தராங்க, கோகனட் சட்னி ஒன்று, ரெட் சட்னி ஒன்று தராங்க. இதில் என்ன எனக்கு பிடிச்சிருக்குன்னா அழகாக மினி மினி மினியாக வத்து தராங்க. ஸோ சைஸ் வந்து குட்டியாக இருக்குது. ஸோ நமக்கு சூப்பராக இருக்குது. இதை பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. மசாலா வந்து ரொம்ப மசாலா இல்லாமல் ரொம்ப மைல்டாக இருக்குது உங்களுக்கு. ஸோ இந்த பஃபேயோட பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிங்க்கும் தராங்க, மேங்கோ லஸ்ஸி இல்லைன்னா ஸ்வீட் லைம் சோடா, அதுக்கப்புறம் பியர், அதுக்கப்புறம் கொக்கோ கோலா, எது வேணுமோ நம்ம ஆர்டர் பண்ணி குடிச்சிடும். நமக்கு என்ன பிரெட் வேணுமோ அதை வந்து நம்ம டேபிள்லேயே சர்வ் பண்ணுவாங்க. கார்லிக் நான், பிளெயின் நான், பட்டர் நான் இதெல்லாம் வச்சுருந்தாங்க. நமக்கு எது வேணுமோ அவங்கள்ட்ட கேட்டால் கொண்டு வந்து தராங்க. ஸோ மோஸ்ட்லி எப்பொழுதுமே ரெண்டு டெசர்ட் வைப்பாங்க. இன்றைக்கி ஒன்று தான் வச்சுருந்தாங்க, பட் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட் வச்சுட்டாங்க. குலோப் ஜாமுன் ரொம்ப சூப்பராக சாஃப்டாக இருக்குதுங்க உங்களுக்கு. அதுவும் சுட சுட இருக்குது. நாங்கள் இன்றைக்கி மூணு பேர் போயிருந்தோம். சண்டே பிரஞ்சுக்கு போயிருந்ததுனால 168 ப்ளஸ் சர்வீஸ் சார்ஜஸ். ஸோ டோட்டலாக $554 வந்திருந்தது பில்லு. ஸோ இந்த ரெஸ்டாரண்ட் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேங்க. ஸோ உள்ளார வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஒரு வீக்கெண்ட் வந்தீங்கன்னா ஒரு ஃபேமிலியோடு நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். வீக் டேஸில் பார்த்தீங்கன்னா இதே பஃபே இருக்குது. 148 ப்ளஸ் 10% சர்வீஸ் சார்ஜ் போடுறாங்க. அதே மாதிரி வீக்கெண்டு வந்தீங்கன்னா 168 சர்வீஸ் சார்ஜ் உங்களுக்கு. அதாவது ஒரு ஸ்வீட் தான் வச்சுருந்தாங்க, ஆனால் அந்த குலோப் ஜாமுனை எவ்வளோ சாப்பிட்டு போனேன் எனக்கு தெரியல. சூப்பராக எல்லாமே நல்லா எல்லாமே ஓரளவு டேஸ்ட்டாகவே இருந்தது. கொஞ்சம் வெரைட்டி வந்து வெஜிடேரியன்லையும் நிறைய வெரைட்டிஸ் இருந்தது. நிறைய பேர் கேட்பீங்க ஹலால் ஃபுட்டான்னு, உங்களுக்கு சர்டிஃபிகேட்டே காமிச்சிருப்பேன். இது எல்லாம் ஹலால் ஃபுட்டு தான். எல்லாமே டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா டீசெண்டாக இருந்தது. சுட சுட சர்வ் பண்ணுறாங்க, அதான் மெயின். உங்களுக்கு சாட் ஆகட்டும், அப்புறம் தோசை ஆகட்டும், எல்லாமே டேபிளில் வந்து சர்வ் பண்ணுறாங்க. ஸோ ஒரு ஃபேமிலியாக ஒரு வீக்கெண்ட் வந்தீங்கன்னா நல்லா ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம் ஃபேமிலியோட. ஐ ஹோப் இந்த ரெஸ்டாரண்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன்.